நாளைக்கு சந்தியா ஊருக்கு போகுது. இந்த டிக்கெட்டை கொடுக்கும்போது என் லவ்வை சொல்ல போகிறேன். சந்தியா டிக்கெட்டை கிழிச்சு போட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் முத முறை சந்தியாவை எப்போ பார்த்தேன்? காலேஜ் வந்தாச்சு, இனிமே படிக்க வேண்டியது இல்ல. இன்னமோ இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரியே சொல்ற. நீ பிட்டடிக்கல? ஏய், யாரா பிட்டடிச்சா? நீடா, நீடாடா. நானடா ச்சே. ஏய், நானடா வீசறடா. ஓடி நீ இந்த பக்கம் திரும்பி வந்த. ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்ல கவிதான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டா கூப்பிடுங்க. சாரி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லஞ்ச் அவர்ல கூப்பிடுங்க. மேடம் மேடம் ப்ளீஸ், மேடம் வெரி அர்ஜென்ட் மேடம். இல்லப்பா, இப்ப கூப்பிட முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ரொம்ப அர்ஜென்ட் மேடம், ப்ளீஸ் மேடம். சரி சரி, வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன். ஹலோ, யாரு? கவிதா, நான் பிரபு பேசுறேன். என்ன பிரபு? உன்னோட செயின்ட் ஜான்ஸ்ல 6th ல இருந்து 10th வரைக்கும் படிச்சனே. செயின்ட் ஜான்ஸா? ஆ, 6th ல இருந்து 10th வரையுமா? ஆ, என்ன கவிதா, என்ன தெரியலையா? 8th படிக்கும்போது கூட உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். ராஸ்கல், நான் அண்ணக்கே உன்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேல, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக ஃபோன் பண்ணல கவிதா, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லதா ஃபோன் பண்ணேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு காலேஜ்ல ஒரு அழகான பொண்ண பார்த்தேன், அவள பார்த்ததுமே லவ் பண்ணனும் முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் அண்ணக்கே லவ் ஓகே பண்ணிருந்தேன்னு வெச்சுக்கோ, உன்னோட சேர்ந்து என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். நல்ல வேளை அது நடக்கல. அத உனக்கு தேங்க்ஸ் சொல்லன்னு ஃபோன் பண்ணேன். சரி, பாள அடிப்ப. வாடா ஃபோனே. நீ பண்ண ஹெல்ப்புக்கு என்ன விளக்க மாதல கூட அடிக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. டேய், என்னடா பண்ற? டேய் 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 பிரபு, எங்க தண்ணிட்டு ரம்பர் முட்டை 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 முட்டை, ஐயோ அறிவில்ல, அவுச்ச முட்டை லாட்டு விட்டு ஏத்துறியா? டேய் பா, முட்டை ஏத்துறேன், கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா. போடா போ. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா சார். இதே ஆர்வம் ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கணும். இருக்கு சார். ஓடி போய் உட்காரு. தேங்க் யூ சார். உன் பேர் என்ன? நானு சார். நீன்னு தெரியுது. உன் பேர் என்னப்பா? என் பேர் தான் சார், நானு பிரபு. அதனே நானு. நான் பிறந்தப்போ என் ராசிக்குனா இல்ல நூல பேர் வச்சா பையன் நல்லா ஒரு வன ஜோசிக்கார் சொல்லியிருக்காரு. பையன் ரொம்ப நல்லா வந்துட்டு போட்டுமேனு எங்க அப்பா நானு பிரபுனு பேர் வச்சிட்டாரு சார். உனக்கு பேர் வைக்கிறதும் உங்க அப்பனும் ஜோசியக்காரனும் நல்லா விளையாடி இருக்கானுங்க. அறிவு இருக்கடா உனக்கு? யாருக்குடா? நீ பாட்டு ஓடுற ஓடியார எங்க போற சொல்லிட்டு போறடா. நீ முட்டை மலை ஆட்டோ ஏறிச்சா, நம்பர் கூட நோட் பண்ணலடா. தம்பி, நீ யாருப்பா? ஸ்டூடண்ட் சார். அப்பனா வாத்தியாரு? வாத்தியாரா? உன் பேர் என்னடா? சரக்கு வச்சிருக்கியா? ஐயோ, திரும்ப திரும்ப அடிக்கிறானு. ஒவ்வொரு நாளும் இருக்குமாமே அங்க கூட்டு போடா. மூதேவி, அது கேண்டீன்டா.
இந்த காலையில பூரா வெறும் படிச்சவங்களே இருக்கீங்கடா. ஏய் கேண்டீன் அப்புறம் போலாம். சரிடா முதல்ல அந்த பொண்ணை திடுவோம்டா. மச்சி அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா? அவ எனக்குன்னு பிறந்த மாதிரியே இருப்பாடா. அப்ப அந்த மஞ்சள் சுடிதாரு உனக்குன்னு பிறந்தவடா. போடா லூசு. என்னடா பாத்தோன லவ்வா? என்ன பாத்து 15 வருஷம் கழிச்ச லவ் வரும்? எனக்கு என்னமோ தேரும் தோணல. என்னடா ஒண்ணு இல்ல, ஒரு உரிமையில சொல்றேன், இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்தணும்னா அவனை பைத்தியம் பிடிச்சி திருநாய் போல அலைய வேண்டியதுதான். என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லையே. காட்டுறா இத போய் என்ன தூக்கிட்டு வந்த? அந்த தண்ணி நிறைக்கி விடுறா. அதெல்லாம் இறக்கி விட முடியாது. இத வச்சு என்னடா பண்ண போற? இல்ல கேண்டீன்ல அந்த பொண்ணு இந்த நாய்க்குட்டியை கொஞ்சத்துக்கு வந்துச்சுல, நாளைக்கு அது வரும். கொஞ்சத்துக்காக பாக்கும், ஆனா நாய்க்குட்டி இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாயை கொண்டு போய் அப்படி நீட்டுவேன். அவ அப்படியே பாப்பா, பார்த்த உடனே அழுவோம். அழுத உடனே அழுவாதீங்க, நாய்க்கு ஒண்ணும் ஆகல, லாரியில மாட்டிக்க பார்த்துச்சு, நான் தான் விழுந்து காப்பாத்தினேன், எனக்கு தான் கொஞ்சம் காயமாயிடுச்சுன்னு நாயை கொடுப்பேன். அவ அப்படியே என்ன பாப்பா, நாய பாப்பா, அந்த பொண்ணுக்கு லவ் வந்துடும். நாய் மேலயா ஊ மேலயா? கொப்ப உனக்கே சோறு போட மாட்டான். இன்னைக்கு நாய நீ நடுத்துருதான். நடுத்தருல நிக்க போறது நீ தான்டா. ஏண்டா பத்துக்கு காத்திருக்கா? பாத்து வாயா, நீ பாத்து போடா. கத்திர முடிச்சவன் ஏறினதுமே பஸ் பிரேக் டவுன்டா. ஏய் ஆம்பளைங்களாம் இறங்கி தள்ளுங்கப்பா. ஏன் அவர் ஆம்பளை இல்லையா? அவர் இறங்கி தள்ள மாட்டாராமா? நானும் இறங்கி தள்ள வந்துட்டா கொப்பலாம் வந்து கீறு போடுவான். போய் தள்ளா போய். அண்ணா விடுங்கண்ணா, சின்ன பையன. யாரு இவனா? சின்ன பையன். சாரிண்ணா பெரிய பையன். நல்லா தள்ளுங்கப்பா. ஏண்டா திருச்சி அழகா இருக்குல்லடா. இது முடிக்க ஓர இல்லையாடா. எங்க இருக்கிற வீட்டுக்கு எங்க போற பஸ் தள்ள சொல்ற? பேசாம தள்ளுறா. நீ உருப்பட மாட்டா. நல்லா இருக்கீங்களா அங்க? நல்லா இருக்கீங்களா அங்கு? ஐயோ அப்பா! என்ன கேட்டா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. வர அங்கு. என்ன திடீர்னு பேசிட்டு போறியா? வணக்கம்மா. வணக்கம்மா. ஏண்டி இவனா காலேஜுக்கு போயிட்டு வர்றானா இல்ல ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றானா? வணக்கம்மா வாங்கம்மானு. ஏன்பா? ஏப்பா கொஞ்சம் போப்பா, பணி முடக்கம் பண்ணாது போ. மா தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. சீக்கிரம் எடுத்துருவாங்கம்மா. ஆய் அப்பனுக்கு சோறு போடுவானு பார்த்தா நடு வீட்டுல நாயை கொண்டு வந்து வச்சு இலையில சோறு போடும். அப்பா கிட்ட சொல்லுங்க, நம்மளா நாயை மதிக்காதனாலதான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கும். சொல்றே கேக்குறேன்ல, ஒரு நாயை கட்டிட்டு வந்ததுனாலதான் நான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கிறேன். சொல்ல மாட்டேன். பணக்காரங்கள எல்லாம் பாத்திருக்கீங்களா? நாய கார்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நாயை நல்லா பாத்துக்கிறவன் தான் பணக்காரன்னா? உங்க ரெண்டு பேத்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். நான் தான் திருச்சியிலேயே பெரிய பணக்காரன். ஆமா கரெக்ட். நோ ஒரே நாளையில காலேஜ்ல சுத்தறாங்களா?